ஹாய் டியர் கார்டனர்ஸ், திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம கார்டனில் நிறைய ப்ளூம்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா பூந்தோட்டம் வைக்கணும். பூந்தோட்டம் வச்சு அது ஃபுல்லாக ப்ளூமிங் இருக்கணும். ஏன்னா யூடியூப்பில் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, அப்படியே பூத்து குலுங்கிறத பார்க்கும்போது நமக்கு ஆசை வருதுல்ல. இப்போ இது என்னோடய கார்டன் தான், எப்படி பூத்துருக்கு பாருங்கள். போகின் வில்லியாஸு, காகிதப்பூன்னு சொல்லுவாங்கள்ல அது, ரோசஸ் எல்லாம் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா டிஏபி தான். நீங்கள் வந்து ஒரே ஒரு உரம் சொல்லுங்கள், நல்லா பூக்கணும் நல்லா காய்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு உரம் டிஏபி தான், டை அமோனியம் பாஸ்பேட். இது வந்து பாஸ்பரஸ் சத்து வந்து இதில் இருக்குது, தழைச்சத்தும் இருக்குது. அமோனியா வந்து நைட்ரஜனாக மாறி நமக்கு வந்து தழைச்சத்தை கொடுக்கும். ஸோ நைட்ரஜனும் இருக்குது அமோனியான்ற பேரில், பாஸ்பரஸும் இருக்குது. நைட்ரஜன் வந்து நமக்கு வந்து லீஃபெல்லாம் வளர்கிறதுக்கு, நல்லா வந்து பிரான்ச்சஸ்க்கெலாம் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதே மாதிரி பாஸ்பரஸ் வந்து ரூட் க்ரோத்து, வேர் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு செடியுடைய வேர் வளர்ந்தால் தான் அந்த வேரால் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ண முடியும். ஸோ நல்ல பூ கொத்து கொத்தாக பூக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ சத்து தேவைப்படும் இல்லையா. இப்போது நம்ம பூச்செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவி ஃபீடராக தான் இருக்கும், நிறைய உரம் போட வேண்டியிருக்கும். அதே போல் வந்து ரோசஸ்க்கு நிறையவே உரம் போட்டுகிட்டே இருக்கணும் தொடர்ந்து மற்ற பிளான்ட்டை விட. ஸோ இதெல்லாமே, இது வந்து சம்மர் ஸ்னோ ரோஸு. முதல்ல நீங்கள் பார்த்தது வந்து பன்னீர் ரோஸு, அப்புறம் கொடி ரோஸ் ப்ராஸ்பரிட்டி பார்த்தீங்க, இது வந்து சம்மர் ஸ்னோ ரோஸ். இது எல்லாத்துக்குமே நான் வந்து மாதத்துக்கு ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து டிஏபி கண்டிப்பாக போடுவேன். டிஏபி வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை இருக்கிற மண்ணில் வந்து கொஞ்சம் அதிகமாக போடக்கூடாது, குறைவாக போடணும். பட் அசிடிக்காக இருக்கிற சாயிலில் வந்து அமிலத்தன்மை நிறைந்த மண்ணில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே போடலாம். அதாவது நீங்கள் 10 இன்ச் தொட்டிக்கு வந்து ஒரு 10 கிரானியல் போடலாம். 3 இன்ச் பாட்டுக்கு வந்து ஒரு 3 கிரானியல், உருண்டைகளாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி போடலாம். என்னோடய டிஏபி வந்து ஆஷ் கலரில் இருக்கும், அது போட்ட 1 வீக்லேயே பயங்கரமாக ப்ளூமிங் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து காஷ்மீர் ரோஸ். இந்த டிஏபியை வந்து விவசாயிகள் ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பிரிஞ்சால் பிளான்ட்டில், கத்திரி பிளான்ட்டில் போட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா போட்ட 1 வீக்குள்ளே அங்கங்கே வயலட் ஃப்ளவர்ஸ் வந்துடும். இது என்னோடய அடீனியம் கூட எப்படி ப்ளூம் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கும் நான் வந்து டிஏபி போடுவேன், கூட கொஞ்சம் பொட்டாஷும் வந்து நான் வந்து போட்டுக்குவேன். அடீனியமுக்கு மட்டும் கொஞ்சம் பொட்டாஷ் போடுவேன். பொட்டாஷ் வந்து நல்லா இம்யூனிட்டி கொடுக்கும், நல்லா என்சைம்ஸ் எல்லாம் வந்து மண்ணில் இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு பொட்டாஷ் யூஸ் ஆகுது. ஃப்ளவரிங்க்கும் ஹெல்ப் பண்ணுது நல்லா. ஸோ அதுவும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் டிஏபி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உரம். இது வந்து கெமிக்கல் உரம்னே இதை சொல்ல முடியாது, இது ஒரு ஆர்கானிக் மாதிரி தான் இது. ஏன்னா எல்லா விவசாயிகளுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் ஆர்கானிக் உரம் போட்டிங்கனாலும் அதில் இருக்கிறதும் ஒரு கெமிக்கல் தானே. இப்போ நீங்கள் வந்து பாஸ்பரஸ் சத்து வந்து நம்ம சாப்பிட்ற பொருள்லேயும் இருக்குது, அந்த மாதிரி தான் டிஏபி. எந்த உரத்தையுமே அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் குறைவாகவே லெஸ்ஸர் ஃபர்டிலைசிங்கே நீங்கள் பண்ணலாம். பயமாக இருந்ததுன்னா, இஃப் யூஆர் அஃப்ரைட்னா, நீங்கள் யூ கேன் யூஸ் லெஸ் ஃபர்டிலைசர்ஸ். நீங்கள் வந்து டிஏபி போட்டு இப்போ பாருங்கள், ஒயிட்டு தேசி ரோஸ் எப்படி பூத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது ஃபேரி ரோஸு, அப்புறம் பட்டன் பன்னீர் ரோஸ் இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு ரோசஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி பூக்கணுன்னா கார்டன் ஃபுல்லாக பூவாக இருக்கணும், பெங்களூர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஏபி போட்டு தான் ஆகணும். நீங்கள் வந்து டிஏபி போட்டிங்கன்னா உடனே தண்ணி ஊற்றிடணும், ஈவினிங் டைம்ஸில் போடுங்க. அப்புறம் ரூட் மேலே போட்டு அப்படியே தண்ணி ஊற்றாமலாம் விட்டிங்கன்னா வந்து செடியே கருகி போயிடும். என்பிகே அளவுக்கு ரொம்ப கருகிற அளவுக்கு ஆகாது, ஆனாலும் டிஏபியுமே ஒரு கெமிக்கல் உரம் தான். அதனால் நீங்கள் வந்து ரூட்லேருந்து தள்ளி வந்து அவே ஃப்ரம் ரூட்ஸ், வேர்லேருந்து தள்ளி தான் போடணும், தொட்டியோட ஓரங்களில் தான் போடணும், தண்ணி ஊற்றி விட்டுறணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெவி ப்ளூம்ஸ் கிடைக்கும். இது ஒரு ஒயிட் தேசி ரோஸ் பார்த்துக்கோங்க. என்னோடய கார்டனில் நிறைய பூத்துட்டே இருக்கும், எங்கள் தெருவிலையும் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. ஸோ நீங்களும் டிஏபி போடுங்க, அதுதான் எல்லோரும் போடுற உரம். பை பை.